ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்க சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுதான் செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்க சயின்ஸ் லெசன்ஸ். ஹீட், மோஷன் அண்ட் டைம், எலக்ட்ரிக் கரண்ட், லைட், ஆசிட் அண்ட் பேசஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ சம் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேன் பி ஆஸ்க் இன் எக்ஸாம். ஸோ இதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், which of the following are true? Heat is a form of energy. Heat can be reflected by mirror. Heat is an electromagnetic radiation. Heat cannot pass through the vacuum. So இதில் ட்ரூ எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் அ ட்ரூ. ரிஃப்ளெக்டட் பை மிரர், ஹீட் வந்து மிரரால் ரிஃப்ளெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது ஃபால்ஸ். அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷனா? எஸ், ஹீட் கேன் பாஸ் த்ரூ தி வேக்கம். சாரி, ஹீட் கேனாட் பாஸ் த்ரூ த வேக்கம் இஸ் ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட், தெர்மோமீட்டர் வாஸ் இனிஷியலி டெவலப்டு பை செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் கலிலியோ. இனிஷியலாக தெர்மோமீட்டரை டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா கலிலியோ. இது எல்லாமே யூனிட்டாக இருந்தாலும் இது எல்லாமே பேர் தான், அவங்கவுங்க கண்டுபிடிச்ச தெர்மோமீட்டர் ஸ்கேல் லெவல்ஸ். ஸோ இதை ஃபைன் பண்ணது வந்து கலிலியோ. ஓகேங்களா, வேல்யூ ஆஃப் 0 degrees Celsius ஆன் கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேலில் எப்பயுமே வந்து ஃபாரன்ஹீட்டில் தான் இருக்கும். சாரி, கெல்வின் ஸ்கேலில் இட் டினோட்ஸ் இன் கே. 0 degrees Celsius இருக்குது. கெல்வின் ஸ்கேலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 273.15 கெல்வின். இதோட கன்வர்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயினாக C/5 = F − 32/9 = R/4. இந்த கன்வர்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கெல்வின் ஒரு எதில் கொடுத்தாலுமே வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செல்சியஸ் அண்ட் கெல்வின் ஸ்கேலில் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டேர்ம், இதுவும் கெல்வின் டேர்ம் மட்டும் எடுத்துகிட்டு செல்சியஸ் 0 degrees Celsius 0 சப்ஸ்டிட் பண்ணி கே என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட், கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ரீச் டெம்பரேச்சர் ஃப்ரம். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நமக்கு, அதாவது ஹியூமன் பாடியில் யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர். இது எந்த வேல்யூவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 degrees Celsius to 42 degrees Celsius. ஏன் இந்த டிகிரி செல்சியஸ், அதாவது ஹியூமன் பாடி வந்து எப்பயுமே 35 டிகிரி செல்சியஸ் கம்மியாகவும் போகாது, அதே மாதிரி 42 டிகிரி செல்சியஸ் மேலேயும் இருக்காது. ஸோ இதை வந்து ஹியூமன் பாடியில் யூஸ் பண்ணுவாங்க இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர். நம்மளோட நார்மல் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் or 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேங்களா, த ரேஞ்ச் ஆஃப் லெபார்டரி தெர்மோமீட்டர்ஸ். லெபார்டரி தெர்மோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் -10 to 100 டிகிரி செல்சியஸ். லெபார்டரி தெர்மோமீட்டர்ஸில் என்னென்னா, மற்ற நம்ம மெர்குரி தெரியும், ஹெச்ஜி யூஸ் பண்ணுவாங்க, அதர் பார்த்திங்கன்னா ஹீலியம் யூஸ் பண்ணுவாங்க, நைட்ரஜன் ஆல்சோ யூஸ்ட். த ரேஞ்ச் ஆஃப் பிளாட்டினம் ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர்ஸ். பிளாட்டினம் ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர் வந்து -200 டிகிரி செல்சியஸ் to 1200 டிகிரி செல்சியஸ். அண்டு இதில் ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்க்க மாட்டோங்க. மெர்குரியோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 39 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி ஆல்கஹாலோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, -115 டிகிரி செல்சியஸ். சரி, இப்போ வந்து ஹையர் ரேடியேஷன், அதாவது சோலார் பவர் பிளான்ட் ஒரு எந்த ஒரு பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட்டு இதாக இருந்தாலும் பவர் பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க, விச் மெசர்ஸ் கிரேட்டர் தென் 800 டிகிரி செல்சியஸ் இஸ் கால்ட் பைரோமீட்டர். விச் மெட்டீரியல் இஸ் ப்ரெசன்ட் இன் த டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ்? மெர்குரி, ஆல்கஹால், பிளாட்டினம், நன் ஆஃப் த அபோவ். டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸில் எதுவுமே இருக்காது, மெர்குரியெலாம் இருக்காது. த ப்ராசஸ் பை விச் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த ஹாட்டர் எண்ட் டு த கோல்டர் எண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ். அதாவது ஒரு மேக்னட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேக்னட்டிக் ஸ்ட்ரிப்பில் இந்த இடத்துல நம்ம ஹீட் பண்ணுறோம்னா
after some time இந்த இடத்துல நமக்கு ஹீட் தெரியும். ஸோ இந்த மெத்தடுக்கான நேம் வந்து கண்டக்ஷன். நெக்ஸ்ட் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ வாட்டரை ஹீட் பண்ணுறோம், வாட்டரை ஹீட் பண்ணும்போது அந்த மாலிகுல்ஸ் வந்து ஹீட் ஆகி இட் ஸ்ப்ரெட்ஸ் அதர் மாலிகுல்ஸ், மற்ற மாலிகுல்ஸ் ஹீட் ஆகும். ஸோ கன்வெக்ஷன் வந்து லிக்விட் அண்ட் கேஸஸ், ஓகேங்களா? இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டுக்கு வந்து கன்வெக்ஷன் மெத்தட் தான். வாட் இஸ் கால்டு சீ ப்ரீஸ், சீ ப்ரீஸ் ஆர் லேண்ட் ப்ரீஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட் சீ ப்ரீஸ்னால் என்னென்னா, லேண்ட் இஸ் ஹாட் அண்ட் சீ இஸ் கோல்டு. சர்ஃபேஸ் பொறுத்து லேண்ட் இஸ் கோல்ட் அண்ட் சீ இஸ் ஹாட், லேண்ட் இஸ் ஹாட் அண்ட் சீ இஸ் ஹாட், போத் ஆர் கோல்டு. ஸோ இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லேண்ட் இஸ் ஹாட் அண்ட் சீ இஸ் கோல்டு. இது அந்த பிக்சர், அதாவது அந்த NCERT புக்கில் இருக்க பிக்சர்ஸ். பார்த்தீங்கன்னா டே டைமில் பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து ரொம்ப ஹீட் ஆகும், ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும் தென் வாட்டர். ஸோ இங்கே இருக்க வார்ம் ஏர் வந்து இங்கே போயிடும். அதே மாதிரி நைட் டைமில் இட்ஸ் ஆப்போசிட், வைஸ் வர்சா, ஓகேங்களா? ஆல் ஹாட் பாடிஸ் கிவ்ஸ் அவுட் இட்ஸ் ஹீட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். ரேடியேஷன்னால தான் சோலார் பவர் நமக்கு வருது, சன்னோட ஹீட்டும் வந்து நமக்கு தெரியுது பார்த்திங்கன்னா ரேடியேஷனால தான். ஹூ டிஸ்கவர்ட் தட் த டைம் பீரியட் ஆஃப் எ கிவன் பெண்டலம் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ ஒரு பெண்டலம் கொடுக்குறோம்னா அந்த பெண்டலம் ஓட லென்த் வந்து இண்டிபெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ லென்த்து என்னவாக இருந்தாலும் சரி டைம் பீரியட் வந்து சேம், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா கலீலியோ. இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 16th century வாழ்ந்தவர். த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கிராஃப் ஃபார் அ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் நம்ம கிராஃப் போட்டோம்னா அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட் லைன். த பேசிக் யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீடோட ஃபார்ம் என்னங்க, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் மீட்டர், டைம் இன் செகண்ட்ஸ். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் இன் அ வயர் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் மெட்டீரியல், மெட்டீரியல் லென்த், மெட்டீரியல் திக்னஸ், ஆல் தி அபோவ். ஸோ ஆல் தி அபோவ், மெட்டீரியல் லென்த்து திக்னஸ் மூணுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அண்ட் ஒரு ஒயரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒயரில் ஒரு ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கும். இட்ஸ் கால்டு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து பிகாஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர். ஸோ இந்த ஹீட் ஆகிற எஃபெக்ட்டுக்கு வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னு சொல்லுவாங்க. த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் லொக்கேட்டட் அட் நியூ டெல்லி. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் தான் வந்து நமக்கு ISI ஸ்டாண்டர்ட் வந்து கொடுப்பாங்க. த சயின்டிஸ்ட் டு ஃபைண்ட் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் காம்பஸ் நீடில் எவ்ரி டைம் த கரண்ட் பாஸ் த்ரூ த ஒயர். ஒரு ஒயரில் வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணோம்னா அந்த மேக்னெட்டிக் நீடில் எப்பயுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுங்களா. அதை ஃபஸ்ட்டு டைமாக ஃபைன் பண்ணது பார்த்திங்கன்னா ஹேன் கிறிஸ்டியன் ஓய்ஸ்டர்ட். அட் 0 degree Kelvin ஆல் த செமிகண்டக்டர்ஸ் பிஹேவ்ஸ் லைக். செமிகண்டக்டர்ஸ் 0 degree Kelvin எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸாக ஆகிடும், ஓகேங்களா? செமிகண்டக்டர்ஸில் சார்ஜ் கேரியர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் அண்ட் electrons. What is the minimum distance to hear the echo? நம்ம மலை மேலே நின்று கத்தும் போது எக்கோ கேட்குங்க. அதுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 17 meters. காலியான ரூமில் கூட நமக்கு எக்கோ கேட்கும். ஸோ அதுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 17 meters. What is the unit of intensity of illumination? Intensity of illuminationோட unit lux. LX கேண்டலா CD. இது பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி, லூமன் LM. இதுக்கு வந்து லூமினஸ் ஃப்ளக்ஸ்,
If the ice floats in the water, how much of the part is visible or remains outside? இப்போ வாட்டரில் வந்து ஒரு ஐஸ் ஃப்ளோட் ஆகுதுன்னா நமக்கு எவ்வளோ மடங்கு வந்து நமக்கு வெளியே தெரியும் அப்படிங்கிற கொஷின். ஸோ 1/10 ஆஃப் த பார்ட் இஸ் விசிபிள் அவுட் சைட். நம்மளால 1/10 ஆஃப் த பார்ட் தான் பார்க்க முடியும். த கர்ட், லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், வினிகர் டேஸ்ட் ஷோர். திஸ் இஸ் பிகாஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் சொல்யூஷன், பேசிக், நியூட்ரல் சொல்யூஷன், நன் ஆஃப் த அபோவ். திஸ் இஸ் பிகாஸ் அசிடிக் சொல்யூஷன். ஆசிட்ஸ் எப்பயுமே சோர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பேஸ் வந்து பிட்டர் டேஸ்ட் அண்ட் ஆல்சோ சம் ஸ்லோபி, சாரி சோப்பியாக இருக்கும். ஓகேங்களா? த லிட்மஸ் பேப்பர் இஸ் அ நேச்சுரல் இண்டிகேட்டர் ஆஃப் தி ஆசிட் அண்ட் பேஸ். வாட் இஸ் அ கலர் சேஞ்ச் வென் ஆடட் டு த ஆசிட்? லிட்மஸ் பேப்பருங்கிறது வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற இண்டிகேட்டர். இட் இஸ் அப்டைன் ஃப்ரம் தி பிளான்ட் லிச்சன். ஓகேங்களா? என்ன கலர் சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேர்ன்ஸ் டு ரெட் கலர். ஸோ ப்ளூ கலராக மாறினுச்சுன்னா அது வந்து பேஸ். அதே மாதிரி டேர்ன்ஸ் டு பர்பிள் கலர் எப்போனா இட்ஸ் ஆடட் இன் டிஸ்டில்டு வாட்டர். டிஸ்டில்டு வாட்டரை நம்ம இது பண்ணோம்னா இட்ஸ் டேர்ன் டு பர்பிள் கலர். நார்மலாக நம்ம அதர் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபினா மெத்தில் ஆரஞ்சு இருக்குது அண்டு ஃபினாப்தலின் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். டெஸ்ட் பார்த்திங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு டெஸ்ட் ஆசிடில் வந்து ஆரஞ்சுலேருந்து பிங்க்காக மாறும். அதே மாதிரி பேஸில் ஆரஞ்சு டு எல்லோ. அப்போ மெத்தில் ஆரஞ்சு நீங்கள் இண்டிகேட்டர் வாங்கினா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அது வந்து பிங்க்காக மாறுச்சுன்னா ஆசிட், எல்லோவாக மாறுச்சுன்னா பேஸ். அதே மாதிரி ஃபினாப்தலின், ஃபினாப்தலின் ஆசிடில் எப்பயுமே கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். பேஸில் போட்டிங்கன்னா அது வந்து பிங்க்காக மாறிடும். ஸோ அதே மாதிரி ஆசிட் வந்து கிவ்ஸ் அவுட் ஹெச் ப்ளஸ் அயான்ஸ் இன் அக்வேஸ் சொல்யூஷன். OH மைனஸ் அயான் பேஸ் கொடுக்கும். இந்த மெத்தில் ஆரஞ்சு அண்ட் ஃபினாப்தலின் டெஸ்ட் மட்டும் இல்லை, சம் ஆஃப் த அதர் டெஸ்ட் இருக்குது, லைக் சைனா ரோஸ் பெட்டல்ஸ். இது வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் லிட்மஸ் பேப்பர் மாதிரி அண்ட் டர்மரிக், டர்மிக் டெஸ்ட். த ரஸ்டிங் ஆஃப் அயன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், வாட்டர், ஏர் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், ஏர் அண்ட் வாட்டர் வேப்பர். ஏர் அண்ட் வாட்டர் வேப்பர் which one of the following is a chemical change? Explosion of the firework, digestion of food, ripening of fruit, fermentation process. இது எல்லாமே நமக்கு கெமிக்கல் சேஞ்ச் தான். ஸோ கெமிக்கல் சேஞ்ச்னா என்னென்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும்போது, அதாவது ஏ சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா இட் கிவ்ஸ் அஸ் ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் இஸ் கால்டு கெமிக்கல் சேஞ்ச். ஓகேங்களா? சம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கேன் பி அப்டைன் இன் அ பியூ ஸ்டேட் ஃப்ரம் தயர் சொல்யூஷன்ஸ் பை விச் ப்ராசஸ்? பை கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ்.